இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியனும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். கேமராமேன் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், தயாரிப்பாளர் ஆகட்டும், எல்லாருமே இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னால் கேமராமேன் ஒரு ஆங்கிளில் கதை சொன்னார், டைரக்டர் வீட்டுக்கு வந்து ஒரு ஆங்கிளில் கதை சொன்னார், சுரேஷ் காமாஜி இந்த கதையை சொன்னார். ஆக மொத்தம் மூணு பேத்துக்குமே பிடிச்சிருக்குதுங்கிறது ஒரு விஷயம். தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவருக்கு அங்கே லொக்கேஷன் நடந்த சம்பவத்தை சொன்னார். விக்ரமனும் செல்வமணி அவர்களும் அதுக்காக நிறைய உதவி செஞ்சாங்க, பேசினாங்கன்னு. அந்த இடத்துல ஸ்பாட்டில் சண்டை போட்டவங்கள நானும் ஒருத்தன், அதை விட்டுட்டாரு. ஏன்னா அந்த ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு சிரமம், அது யார் யார் கையில் எடுத்துக்குவாங்க, எப்படி எப்படி எல்லாம் போகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயக்குநர்கள் சங்கத்து சார்பாக அல்ல, இயக்குநர்கள் சங்கத்து சார்பாகவும் ஒரு தயாரிப்பாளர்கள் சங்கத்து சார்பாகவும் நான் அந்த இடத்துல பேசி தகராறு பண்ணி அவங்கக்கிட்ட பெரிய விஷயமா பேசி இது பண்ணோம். ஏன்னா அவுட்டோரில் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு. சினிமாவில் இதெல்லாம் சகஜமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமதி பழனிசாமி படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அப்போல்லாம் நெகட்டிவில் தான் ஷூட்டிங் எடுப்போம். கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக வந்து ஒரு ஜீப்பு கீப்பெல்லாம் ஜம்ப் பண்ணுது, அதை நாங்கள் எடுக்கிறோம். ஜீப்பு நல்லா டேக்கப் பண்ணுறதுக்காக அந்த கிளைமேக்ஸுக்காக ஒரு டூப்பு ஒரு பண்ணி அந்த ஜீப்பு வந்து ஒரு 70 அடி ஜம்ப் பண்ணிருச்சு. 70 அடி ஜம்ப் பண்ணதே நம்ம அங்கே பார்த்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே வந்து மெட்ராஸில் அந்த நெகட்டிவ் டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு அதை பார்க்குறோம், ரஸ்ஸாக பார்க்குறோம். பார்க்கும்போது நான் சத்யராஜ் அந்த படத்தில் ஹீரோ சத்யராஜ் எல்லோரும் அதை பார்க்குறோம். பார்த்த உடனே அந்த ஜம்ப் பண்ணதை அந்த ஹைட்டு பார்த்த உடனே சத்யராஜ் அப்படியே கை தட்டினார். டூப்பு பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க அப்படின்னா நான் சொன்னேன், அவன் ஒரிஜினல் யா, நீ தான் டூப்பு, நீ அவனை டூப்புங்கிற உனக்கு 25 லட்சம் ரூபாய் சம்பளம், அவனுக்கு 250 ரூபாய் சம்பளம். இதுதான் சினிமா. தம்பி ராமையா பாடினார் அப்படின்னாங்க. தம்பி ராமையா பாடினது வேற இல்லை, 8 போட்டால் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி, கார் டிரைவராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூல் 8 போட்டால் டிரைவர் ஆகலாம், 8 குட்டிக்கரணம் போட்டாலும் டைரக்டர் ஆக முடியாது. அது ஒரு சிரமம் இருக்குது. ஆனால் அந்த டைரக்டர் பாரதிராஜா படத்தை ஒரு டைரக்டர் டிரைவர் யூனியன் வந்து படத்தை நிறுத்தினாங்க ஒரு காலத்தில். அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய ஒற்றுமை. அந்த மாதிரி ஒற்றுமை வந்து தயாரிப்பாளர்கள்ட்ட வந்தால் நிச்சயமாக அது ஒரு பெரிய இதாக சக்ஸஸாக வரும். அது வரணும். அந்த அது வந்து ஒரு இதுதான். நான் இதை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். நான் ஒரு 7 சாங் கம்போஸ் பண்ணி வச்சுருந்தார் இளையராஜா, அது ஒரே படத்துக்கு தான் கொடுப்பேன். அது பாலு மகேந்திரா வந்து ஸ்ரீகோன்சிலேயே 4 பாட்டு தான் இருக்குது, 7 சாங்கையும் ஒரே படத்தில் யூஸ் பண்ணுறதான் தான் நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி மகேந்திரன் பாலு மகேந்திரன் எல்லாம் கேட்டிருக்காங்க, அவர் யாருக்குமே கொடுக்கல. 7 சாங்கு ஹிட் ஆகும் கம்போஸ் பண்ணி வச்சுருக்காரு, ஒரே படத்துக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு. இது வந்து பஞ்சார் நாசாலே எங்கிட்ட சொன்னார். நான் கேட்டேன், ஆமாம் ஒரே படத்துக்கு தான் கொடுப்பார் அப்படின்னு. ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இவ்வளவு திமிர் இருந்தா, அதாவது தயவு செஞ்சு தப்பாக நினச்சிருக்க, தொழில் திமிர், அந்த தொழில் திமிர் இருந்தால் ஒரு ரைட்டர் எனக்கு எவ்வளவு தொழில் திமிர் இருக்கணும்னு, அதை என்ன டியூன் கேட்கணுங்கிறதுக்காக போய் இளையராஜா கிட்ட சொல்லி கேட்டு அந்த 7 சாங்கி வாங்கி பண்ண கதை தான் வைதேகி காத்திருந்தார். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் ரைட்டருக்கு இருக்கிற திமிர் மாதிரி ப்ரொடியூசருக்கு என்னைக்கு திமிர் வருதோ அன்னைக்கு தான் இந்த திரைப்படம் உருப்படுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அவன் அவன் தொழில் அவன் எதுக்கு நம்ம பணத்தை போட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு கடைசியில் வந்து இவன் குறை அவன் குறைன்னு எதுக்கு? நம்ம நமக்குள்ளாரியே கண்ட்ரோல் இருந்தா அப்படின்னா நிச்சயமா அது வெற்றி அடையும். சின்ன படங்கள் இன்னைக்கு இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றவர் இன்னொரு 300-400 படம் இருக்கு, அது தானு தலைவராக வருவார், அதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவாருன்னு இந்த தருணத்தில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.